ஹாய் ஜிரஸ் ஃபேம் நான் ரம்சான் ஃபாத்திமா அக்லரிக் ஹேண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் அக்லரிக் ஹேண்டில் எப்பவுமே ப்ராக்டிஸ் கோன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் கோனுன்றது வந்து அந்த அளவுக்கு கலர் கொடுக்காது அதனால உங்களோட அக்லிக் ஹேண்டோ போர்டோ வந்து கலர் வராது கடைங்களில் கிடைக்கக்கூடிய ரெகுலரான நார்மல் கோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த போர்டில் வந்து ஸ்டெயின் வந்துடும் உங்களால் ரீயூஸ் பண்ண முடியாது ஸோ கலர் தரக்கூடிய ரெடிமேட் கோன்ஸோ ஆர்கானிக் கோன்ஸோ இந்த போர்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு ஹெவி பிராண்டட் டிசைன் தான் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம எந்த இடத்துல டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதை வந்து ஸ்டார்ட் அப் டிசைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ரைடல் டிசைனுக்கு நான் ஸ்டார்ட் அப் டிசைனில் கேர்ள் அண்ட் டோலி வரைகிறேன் டோலின்றது வந்து நம்ம தமிழில் பல்லாக்குன்னு சொல்லுவோம் ஹிந்தி வேர்டு வந்து டோலி ஸோ ஃபஸ்ட்டு அந்த டோலிக்கான ஸ்ட்ரக்சரை வந்து வரைஞ்சிக்கிறேன் டோலி வரைகிறது ரொம்பவே ஈஸி தான் ஜாமெட்ரிக் ஷேப்ஸை வச்சு நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த டோலியை வந்து வரைஞ்சிடலாம் இந்த டோலி சிம்பிளில் இருந்து கிராண்டாக எப்படின்னாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நார்மல் டோலி வரைஞ்சிருக்கேன் கேர்ள் அண்ட் டோலின்னு சொல்லும் போது நம்ம வந்து பொண்ணு இந்த பல்லாக்கில் உட்காந்துருக்க மாதிரி வரைய போகிறோம் ஸோ பல்லாக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சைட் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேர்ளோட சைட் ஃபேஸ் எப்படி விரைகிறதுன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க நெக்கு கொடுங்க செஸ்ட்டு கொடுங்க இந்த சைடு வந்து கேர்ளோட ஹேண்ட் வரையணும் ஸோ ஹேண்ட் வந்து வி ஷேப்பில் வரையிறேன் எதுக்காகனா அவங்க வந்து உட்காந்துருக்க ஷேப் இருக்கிறனால முட்டியில் இந்த கை ரெஸ்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்கணும் இந்த கையோட வி ஷேப்புக்கு கீழே கேர்ளோட லெஹங்கா வரும் ஸ்கர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃப்ரில்ஸ் மாதிரி விரைகிறேன் உட்காந்துருக்க பொசிஷனுக்கு இந்த எஸ்கர் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கேர்ளோட ஹேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்து துப்பட்டா டிசைன் வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் ஐஸ் அண்ட் ஸ்மைலிங் லிப்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த கேர்ள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலிங் பண்ண வேணாம் சிம்பிள் டீட்டெயிலிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஸோ கேர்ள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்க்ரீன் வரையணும் சென்டரில் ஒரு சின்ன ஓவல் ஷேப் மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு த்ரீ கவர்ஸ் கீழே ஒரு த்ரீ கர்வ்ஸ் போட்டிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும் இப்போ வந்து டோலிக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சிம்பிள் டிசைன் போட்டு ஃபில் பண்ணாலுமே கேர்ள் வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்களுமே டிசைன் பண்ணிக்கோங்க கேர்ள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நான் ஒரு கிரிட்டு வரைகிறேன் சி கர்வ் டி கர்வ் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க சி கர்வ் போடுங்க ஸ்ட்ரெயிட் லைன் டி கர்வ் ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம் செகண்ட் ரோஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் டி கர்வ் ஸ்ட்ரெயிட் லைன் சி கவ் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வந்து ஈஸியாகவே வரைஞ்சிடலாம் இந்த ரெண்டு சீக்கவுஸுமே கரெக்டாக பேக் டு பேக் டச் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு சீக்கவு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மிச்சம் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த மாதிரி டேரெக்டாக வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த டிசைன் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் சைட்ஸில் இருக்க கேப்பையுமே ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு சைடு வந்து நான் ஷேடிங் கொடுக்குறேன் எனக்கு இந்த சிங்கிள் ஷேடிங் வந்து இந்த டிசைனில் பிடிக்கும் ஸோ இந்த டிசைனை நான் கொடுக்குறேன் நீங்கள் எம்டியாக வேணாலும் விட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஷேடிங்கும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய பாக்ஸஸாக போடாமல் எவ்வளோ சின்னதாக வரைகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எந்த ஒரு டிசைன் வரைஞ்சாலுமே அதுக்கு அவுட்லைன் கொடுத்து இந்த மாதிரி ஹம்ப் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் இல்லைனா உங்கள் டிசைனில் வந்து ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ணுறது என்னன்னா நம்ம டிசைனில் வந்து ஃபினிஷிங் இல்லை நீட்னஸ் இல்லை இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும் ஸோ பொறுமையாக ஒரு ஒரு டிசைனும் புரிஞ்சு பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் டிசைனை நீட்டாக பண்ணலாம் இந்த பார்டர் டிசைனுக்கு பாக்ஸஸ் மாதிரி பிரிச்சிருக்கேன் ஸோ ஒரு ஒரு பாக்ஸுக்கு நல்லுமே த்ரீ த்ரீ லைன்ஸ் கொடுத்துருக்கேன் கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே மினி எலிஃபெண்ட் லோட்டஸ் எதுனாலும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் நான் வந்து சின்னதாக ஒரு பாட் டிசைன் வரைகிறேன் ஸோ அந்த டிசைனுக்கு மேலே ஒரு கோபுரம் மாதிரி போட்டுட்டு இந்த எம்டி ஸ்பேஸை வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன் ப்ரைடல் டிசைனுன்றது நம்ம கற்றுக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு எலிமெண்ட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பார்டர்ஸ் கிரித்ஸ் எப்படி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ தனித்தனியாக கற்றுக்கிற பேட்டனை நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்து எலிஃபண்ட் வரைகிறேன் எலிஃபேண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ரண்ட் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க இயர்ஸ் வரைஞ்சிக்கோங்க எலிஃபண்ட் இயர்ஸ் நல்லா பெருசாக வரைஞ்சிக்கோங்க பாடி விரைங்க ஃப்ரண்ட் லெக் அண்ட் பேக் லெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ரெண்டு லெக் கேப்பில் வந்துட்டு இந்த தேர்ட் லெக் அண்ட் ஃபோர்த் லெக் வந்து விரைஞ்சிக்கோங்க பின்னாடி வந்து டெயில் போட்டுக்கிறேன் இந்த எலிஃபண்ட்டோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் வரைய கற்றுக்கிட்டிங்கன்னா டீட்டெயிலிங் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க ஏன்னா எலிஃபண்ட் நம்ம டிசைன் பண்ணும் போது ஃபுல்லாக லைன்ஸ் அண்ட் ஹம்ப்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ எலிஃபேன்ட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் நல்லா வரைய கற்றுக்கோங்க வெறும் கேர்ஸ் அண்ட் ஹம்ப் வச்சு இந்த எலிஃபெண்ட்டை நம்ம வந்து எவ்வளோ நாளும் கிராண்டாக காட்டலாம் ஸோ கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி இயர்ஸ் கிட்ட காலில் பேக் சைடில் சின்ன சின்ன ஹம்ப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஃபேண்ட் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் பாடியில் போட்டிருக்க இந்த பா ஷேப் வந்து எலிஃபென்ட் மேலே வந்து ஒரு கிராண்டான ஒரு கிளாத் போட்டிருக்க மாதிரி ஸோ அதுல வந்து நீங்க நல்ல கிரித்ஸ் பார்டர்ஸ் போட்டு கிராண்டா டெக்கரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க எலிஃபென்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே கிராண்டா இருக்கும் மோஸ்ட்லி இந்த பாக்ஸ்குள்ள வந்து கிரித்ஸ் வரைஞ்சிருப்பாங்க சோ கிரித்ஸ் வேணா கிரித்ஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் போடலாம் இப்போ வந்து ஒரு சில இதுக்குள்ள வந்து மினி எலிஃபண்ட் மாதிரி மதுபானி எலிஃபண்ட் வரைகிறாங்க மினி எலிஃபண்ட்ஸ் வரைகிறாங்க சோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ இந்த கேப்ல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இந்த எலிஃபண்ட்டை இந்த மாதிரி நீங்கள் ஒயிட்டாகவும் விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா டார்க் பண்ணி ஷேடும் பண்ணிக்கலாம் ஸோ ஷேட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா டார்க்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மிச்சம் ஒயிட்டாக இருக்க கேப்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க சைடில் இருக்க எம்டி ஸ்பேஸில் வந்து வாழை இருக்க மாதிரி விரைகிறேன் ஸோ வாழை மரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் போட்டுக்கோங்க அதை வந்து டார்க் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட்டிவாக ஆட் பண்ணிக்கிறதான் ஸோ மேலே இருக்கிற ஸ்பேஸில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து தொங்குற மாதிரி நான் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ளவர்ஸில் வந்து கொஞ்சம் ஷேடிங் கொடுத்துக்கோங்க இந்த வாழை மரத்துக்கு வந்து கலரிங் பண்ணிக்கோங்க இது ஒரு கிராண்டான பிரைடல் டிசைன் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதனால் நம்ம வந்து மூணு ஃபிகர்ஸ் வந்து வரைய போகிறோம் ஒரு கையிலேயே ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கேர்ள் இன் டோலி வரைஞ்சோம் செகண்ட் எலிமெண்ட்டில் வந்துட்டு இங்கே நான் எலிஃபண்ட் வரைஞ்சிருக்கேன் உள்ளங்கையில் வந்துட்டு வர்மாலா டிசைன் வரைய போகிறேன் ரொம்பவே அழகாக வந்திருக்கு நம்மளோட ப்ரைடல் டிசைன் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ரெகுலராக போடுற வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து நிறையா ஹெனாக பற்றி கற்றுக்கலாம் இந்த வீடியோ லைக் போட்டுவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க வர்மாலான்றது வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலை மாற்றிக்கிற மாதிரி டிசைன் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதுக்குமே நான் வந்து சைட் ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ கேர்ளோட சைட் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கேர்ள்ஸ் சைட் ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க பின்னாடி துப்பட்டா கொடுத்துக்கோங்க கேர்ள் அண்ட் டோலி சைட் ஃபேஸ் நீங்கள் வந்து விரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து விரைகிறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம வந்து விரைகிறோம் கை மட்டும் இந்த மாதிரி ஸ்டெச் பண்ணியிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன் நம்ம பாய் கம்ப்ளீட் பண்ணும் போது இந்த ஃபிகர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ மாலையை வந்து இருக்க மாதிரி இருக்கும் பாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது கேர்ளை விட ஒரு சைஸ் வந்து ஹைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பாய் சைட் ஃபேஸ் தான் விரைஞ்சிருக்கிறோம் ஸோ பாய்ஸ் சைட் ஃபேஸு டர்பன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ஷோல்டர் கொடுத்துக்கோங்க இந்த சைடு வந்து ஷோல்டர் அண்ட் ஹேண்ட் மட்டும் உங்களுக்கு காட்டினா போதும் வருமான டிசைனும் போது மோஸ்ட்லி தனித்தனியாக விரைஞ்சிருப்பாங்க ஸோ பொண்ணு மாப்பிளையும் வந்து கையில் மாலையை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரே கையில் வந்து விரைஞ்சிட்ருக்கேன் ஸோ மாப்பிளைக்கு மட்டும் நான் வந்து மாலை விரைஞ்சிருக்கிறேன் ஐஸ் போட்டுக்கோங்க மீசை தாடி வரைஞ்சிக்கோங்க மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பொண்ணு மாப்பிளைக்கும் வந்து அவுட்லைன் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இந்த அவுட்லைன் ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா விரைய கற்றுக்கோங்க ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் டிசைன் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் நல்லா சின்னதாக வரைய கற்றுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளங்கையில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இமேஜை சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஃப்ரீ ஸ்பேசஸில் வந்து நல்லாவே இன்ட்ரிக்கே டிசைன்ஸ் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மெஹந்தியில் உள்ள நிறைய டிசைன் கற்றுக்கிறதுக்கு டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ